ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு காஃபி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வாழ்வாதாரத்திலேயே ரொம்ப மெயினான ஒரு முக்கிய அங்கம் ஒரு காஃபி. எஸ், ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு காஃபிக்கு நம்மளாம் ஏன் அடிக்ட் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கஃபைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கனால அடிக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது அஞ்சாவது படிக்கிற குழந்தை கூட தெரியும். ஆமாம். ஸோ இதில் அந்த கஃபைன் கண்டென்ட் வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காஃபி குடித்த உடனே கொஞ்சம் தூக்கம்லாம் இல்லாமல் நல்லா ரிஃப்ரெஷ்டான நமக்குள்ள ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப். ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம். ஸோ இந்த மாதிரியான காஃபியை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காஃபியோட ஹிஸ்ட்ரி 15th செஞ்சுரியில இருந்து இருக்கு. காஃபியோட செஞ்சுரி செஞ்சுரி இதெல்லாம் பேசுறல்ல, காஃபிக்கு தமிழ் என்ன பேர் அப்படின்னு தெரியுமா? காபி. காபி அது வந்து இங்கிலீஷ் குழம்பி அப்படிங்கறதுதான் காஃபிக்கு தமிழ்ல வந்து. ஓகே ஓகே. சோ இந்த குழம்பி அப்படின்றத வந்துட்டு மோர் தென் 70 கண்ட்ரீஸ்ல கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் தென் 100 டைப்ஸ் ஆஃப் காஃபி இருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோலுக்கு அப்புறம் அதிகமா ட்ரேட் பண்றது காஃபி தான். கண்டிப்பா. காஃபில 70 வகைக்கு மேல இருந்தாலும் ரெண்டு வகையை மட்டும்தான் விளைவிக்கிறாங்க. அந்த ரெண்டு வகை என்னென்னு உனக்கு தெரியுமா? தெரியும். காஃபி அரேபியாக்கா, காஃபி ரோபஸ்டா. இந்த அரேபியாக்கா காஃபி வந்துட்டு எங்க விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா, உயரமான பகுதிகளில் விளையும். ஹையர் ஆட்டிடியூட், தண்ணி தேவைப்படும், எலிவேஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல மாய்ஸ்சர் கண்டென்ட் அது வளர்றதுக்கு ரொம்பவே அதிகமா தேவையா. சோ அந்த மாதிரி இடங்கள் என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசியா, ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, அதுக்கப்புறம் அரேபி அரபிக் அரபிக் கண்ட்ரி அங்கெல்லாம் விளையும். அண்ட் வந்துட்டு காஃபி ரோபஸ்டா எங்கெல்லாம் விளையும், ரொம்ப ஹைட்டான இடத்துலாம் விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. லோவர் எலிவேஷன்ஸ்லயும் இதை விளையற நிறைய தண்ணி தேவை அப்படிங்கிற விஷயம் இல்லை. ரொம்ப கம்மியான ஈரப்பதம் இருந்தாலே போதும். இது எங்கெங்கெல்லாம் விளைவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பிரேசில், இந்த மாதிரி இடத்துலலாம் இதை விளைவிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் காஃபியை தான் நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அண்ட் காஃபி பீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு சிவப்பு செரி பழம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அது மேலே வந்துட்டு நார்மலாக எல்லா பழங்களுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பல்ப் இருக்கும், அதுக்குள்ள ரெண்டு விதைகள் இருக்கும். ஓகே ஓகே. அந்த ரெண்டு விதைகள் தான் நமக்கு வந்துட்டு ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது. எஸ். பட் ஒரு சில இதில் காஃபி அந்த செரி பழத்துல வந்து கொட்டைகள் அப்படினு பாத்துக்கிட்டா வெறும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணுதான் இருக்கும். அது வந்துட்டு இப்ப 100% காஃபி பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல ஒரு 5% காஃபி பீன் வந்துட்டு ஒரு பெர்ரிக்கு ஒரு விதை மட்டும்தான் இருக்கும். அதுதான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு காஃபியாவே இருக்கும். டேஸ்டாவும் இருக்கக்கூடிய காஃபி அது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு காஃபியை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா, எனக்கு தெரியும் அந்த process தானே. எஸ். அது ஃபர்ஸ்ட் காஃபி அந்த பழத்தை வந்து பொரிச்சு வச்சிட்டு சன்லைட்ல காட்ற மாதிரி நம்ம காட்டணும். அதுக்கு அப்புறம் வெளியில எடுக்கும் போது கிரீன் விதையா இருக்கும் இல்லையா? அது கிரீன் விதையா இருக்கும் போதே அதோட குவாலிட்டி வைஸ் கிரேடிங் பிரிச்சு அந்த கிரேடிங் பிரித்த விதைங்களை தான் வித்துடுறாங்க. வித்ததுக்கப்புறம் வாங்கிட்டு போனவங்க அதோட கிரேடிங்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பையருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கேட்டகிரியில் எந்த மாதிரியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்க, இதை நம்ம எந்த மாதிரி ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியான ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம்.
அண்ட் வந்துட்டு அப்போது முன்னாடி காலத்தில் வந்துட்டு காஃபி அப்படின்றதே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கோட் ஸ்டோரி இருக்கு. எனக்கு தெரியும் அந்த கோட் ஸ்டோரி. ஓகே, அந்த காஃபி செடி இருக்கு இல்லையா, டெய்லி ஒரு ஆடு போயிட்டு அந்த காஃபி செடியில் இருக்க அந்த பழங்களை சாப்பிட்ருக்கு, செம்ம புத்துணர்ச்சியா ஒரு மாதிரி செம்ம ஜாலியா இருக்கு. அதை சாப்பிட்ட பிறகு அது ஒரு மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிருக்கு சந்தோஷமா. இது என்ன ஆடு சந்தோஷமா இருக்கு, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் போலயே. ஒருத்த சந்தோஷமா இருந்தா நம்ம மனசு பிடிக்காது இல்லையா, அதனால ஏன் இது வந்து இவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது நம்மளும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பழமாக எடுத்துலாம் சாப்பிட்ருக்காங்க. என்னடா ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி காண்டாயிட்டு நம்ம இதை வறுத்து இதையே வந்து ட்ரிங்காக மாற்றக்கூடாது, பழமாக சாப்பிட்றதுக்கும் இதை நம்ம வந்து வறுத்து ட்ரிங்காக குடித்தோம்னா எப்படி இருக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்புறம் அதை ட்ரிங்காக மாற்றி குடித்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இது எல்லாருமே கண்டிப்பாக குடிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து கல்டிவேட் பண்ணுறதாக இருக்கட்டும், உலக நாடுகள் எல்லா இடங்கள்லையும் இதை வந்து பரவ விடுறதுக்கும் முக்கியமான காரணம் அந்த ஆடு தான். எஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இல்லையா 15th century ஒரிஜினேட் ஆயிருக்கு காஃபி பீன்ஸோட வந்துட்டு யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15th century எத்தியோப்பியாவிலேருந்து அரேபியாவுக்கு வந்துட்டு சதர்ன் அரேபியாவுக்கு ஒரு வைல்டு காஃபி பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்த இடத்துல தான் இதை வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. அண்ட் 17th century முடிகிற வரைக்குமே வந்துட்டு காஃபி ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. அரேபியாவிலேருந்து ஏமன் நாட்டிலேருந்து கொடுக்கப்பட்ட காஃபி தான் வந்துட்டு உலகம் முழுக்க சப்ளை ஆகிட்டு இருந்தது. அது வந்துட்டு பிரிட்டனில் 17th century காஃபி ஹவுசஸ்லாம் அப்போ ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்புறம் 17th century அப்புறமா பார்த்தா வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயுமே காஃபி வந்து கிடைக்காது. 18th century ஸ்டார்டிங் காலகட்டத்தில் வந்துட்டு காஃபியோட மவுஸ் ஏறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது எப்படின்னா நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், அந்த ஊர்ல ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு, இதை நம்ம வேற ஊர் போறப்ப அந்த ஊர்ல நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போவோம் இல்லையா. அதே மாதிரி காஃபியை அந்த பிரேசில் இருந்து போனவங்க அந்த நாட்டுல இருந்து போனவங்க எல்லாருமே நல்லா இருக்கு இது நம்ம போற இடத்துலயும் இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்துட்டு போய் தான் அப்படி உலகம் முழுக்க எந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் விதைச்சு நிறைய வந்ததுக்கு காரணமும் அதுதான். ஸோ இதுக்கு வந்துட்டு நீட் அதிகமாயிடுச்சு, டிமாண்ட் அதிகமாயிடுச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் விளைவிக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணி நிறைய பேர் இப்போ குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தண்ணிக்கு அப்புறம் நம்ம நிறைய பருகக்கூடியது வாங்குவீங்க தெரியலையே, நானும் 5 ரூபாய் பாக்கெட் தான் வாங்குவேன். அல்பையா இருக்க கூடாது, இல்ல 1 கிலோலாம் 5 ரூபாய்க்கு கிடைக்காது, மோஸ்ட்லி ஒரு 150, 200, 300, 300 இந்த மாதிரி இருக்கும். ஆனா 1 கிலோ 25,000 to 30,000 வரைக்கும் வந்து ஒரு காஃபி இருக்கும். அந்த காஃபி நீங்க போய் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1,000 ரூபாயில இருந்தா பில்லே ஒரு கப்பே. ஆமா ஆமா, அதுவும் இல்லாம அந்த மாதிரி ரெஸ்டாரன்ட்ஸ் வந்துட்டு சாதாரண ரெஸ்டாரன்ட்ஸ்லயும் அந்த காஃபி கிடைக்காது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி காஃபி என்ன காஃபி அப்படின்னு பார்த்தோம்னா சிவெட் காஃபி இல்ல சிவெட் காஃபி லுவாக் அப்படின்னு சொல்றாங்க. சிவெட் காஃபி இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியுமே, சிவெட்ன்ற ஒரு கேட் இருக்கு. இந்த காஃபி தான் வந்துட்டு உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவ் காஃபி. அது இந்தியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கர்நாடகாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் கூர்கில் சிவட்டுன்ற ஒரு கேட் இருக்கு. இது நீ சொல்றியா, நீ வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சொல்லு. ஆக்சுவலி அந்த கேட் வந்து அந்த செரி பழம், அதாவது செரி பழம் தான் சொல்லுவாங்க அந்த காஃபியோட பழத்தை. அந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அதால ஜீர்ணிக்க முடியாது, நம்மளை விட ரொம்ப பெருசா இருக்கிற ஒரு இதை சாப்பிட்டோம்னா ஜீர்ணிக்க முடியாது. ஸோ அது கழிவு வழியா தான் வெளியே வரும். அப்படி கழிவு வழியா வெளியே வர்றத கழுவிட்டு வறுத்து அப்படியே காஃபி போட்டு குடிச்சா டேஸ்டா இருக்கும், எக்ஸ்பென்சிவா இருக்கும், ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, பூனை பாத்ரூம் போறதை எடுத்து சாப்பிட்றதுல அப்படி என்னடா உங்களுக்கு காஸ்ட்லி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு வந்து இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதுதான் எனக்கு வேணும். சரி, ரொம்ப ஊறி போயிட்ட, நான் சொல்றேன். இல்லங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இந்த சிவெட் வந்துட்டு என்ன மாதிரி, அது ஏன் அந்த காஃபி வந்துட்டு அவ்வளோ அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூனை இருக்கு இல்லையா, அது சாப்பிடக்கூடிய பழங்களே வந்துட்டு ரொம்பவே தேர்ந்தெடுத்த பழங்களாக தான் சாப்பிடுவோம். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்
செரிஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. எஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விதைங்களை சாப்பிட்றதுனால அந்த விதைங்களை எடுத்து நம்ம கழுவி கொடுக்கக்கூடிய காஃபி தான் வந்துட்டு சிவெட் காஃபி, சிவெட் காஃபி லுவாக் அப்படின்றாங்க. ரொம்பவே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காஃபி. என்னதான் காஃபி எல்லாருக்குமே பிடிச்சாலுமே அதுல கஃபைன் கண்டென்ட் இருக்கனால நிறைய பேர் உலகத்துல வந்து காஃபியை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. வெறுக்கிறாங்கன்றதை விட அவங்க குடிக்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்காகவே கஃபைன் டீகாஃபினேட்டட் காஃபி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி டீகாஃபினேட் பண்ணுவாங்க அப்படின்னு கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணா அந்த கஃபைனோட கொஞ்சம் அளவை கம்மி பண்ணுவாங்க. கார்பன் டை ஆக்சைடை வச்சு கஃபைன் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணாலுமே வந்துட்டு கஃபைன் கண்டென்ட் 100% ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தான் ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ண முடியும். ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் முழுக்க வேர்ல்டு வைடு ரொம்பவே அதிகமாக கல்டிவேட் பண்ணக்கூடிய காஃபி எங்க இங்கிலாண்டில் தான் வந்து அதிகமாக வந்து கல்டிவேட் பண்ணக்கூடியது. ஆமாம், காஃபியை பற்றி பேசிட்டே போகலாம். ஏன்னா நம்ம மார்னிங்ல இங்க வந்து கூட இப்ப காஃபி தான் குடிச்சோம். நம்ம காஃபி இல்லாத நாளே இருக்காது. அந்த அளவுக்கு காஃபி நம்ம லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் காஃபி பயப்படாம குடிங்க, ஒன்றும் ஆகாது. ஸோ காஃபியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நாங்க போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறோம். பை.